மக்களின் சேனல் கரண்ட் டிவி. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினை உண்டு. நியூட்டனின் மூணாவது விதி இது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச இந்த விதி ஒன்றிய அரசுக்கு தெரியாமல் போனது தான் ஆச்சரியம். போன ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழாவுக்காக தமிழ்நாடு அரசு சார்பாக தயாரிக்கப்பட்ட அலங்கார ஊர்திகளை வேணாம்னு ஒன்றிய அரசு நிராகரிச்சது. இதை மறக்க முடியுமா? சரி, அவ்வளோதான், தமிழ்நாட்டோட அலங்கார ஊர்திகள் மேட்டரை ஒரு வழியாக ஊற்றி மூடியாச்சுன்னு ஒன்றிய அரசு நினச்சிச்சு. ஆனால் டெல்லி தானே வேணாங்குது, அதனால் என்ன, நம்ம மூணு அலங்கார ஊர்திகளையும் தமிழ்நாட்டில் மாவட்ட மாவட்டமாக ஓட வச்சு அழகு பாருங்கன்னு ஆர்டர் போட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குடியரசு தின விழா அணிவகுப்பு அன்னைக்கு டிவியில் சில நிமிடங்களில் கடந்து போயிருக்கக்கூடிய நம்ம நாட்டோட அலங்கார ஊர்திகள் நாடு முழுக்க வெற்றிகரமாக ஒரு சுற்று சுற்றிட்டு இப்போ மெரினா கடற்கரையில் பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. மெரினா பீச்சில் வச்சுருக்காங்க இந்த மூணு ஊர்திங்களும் அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தான். அது டெல்லிக்கு தெரியல அந்த பெருமையை பற்றி, புரியுதுங்களா? அதனால் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் வந்து பார்த்து அது ஒரு ஆர்வமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இவங்களை பற்றி சொல்கிறோம். எங்கள் காலத்தோடு போகக்கூடாது இவங்களை பற்றி, இவங்க வரலாறு குழந்தைங்களுக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் நாங்கள் இட்டு வந்து குழந்தைங்களையும் காட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறோம் நாங்கள். அதுதான் சொல்ல முடியும். சிஎம்க்கு நன்றி சொல்வோம். சூப்பராக இருக்கு. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான் எல்லாம் சூப்பராக செஞ்சுருக்கீங்க. இந்த கம்பீர கட்டழகு ஊர்திகளை மாணவர்கள் பொதுமக்கள் எல்லோரும் வந்து பார்த்து ரசிக்கிறாங்க. இதில் சர்ப்ரைஸாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வந்து பார்த்தாரு. கூடவே அங்கிருந்த மாணவர்களோட செல்ஃபியை எடுத்து உற்சாகமாக ஸ்டேட்டஸும் போட்டிருக்காரு. அது டெல்லியிலலாம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்கு முயற்சி நடந்துக்கிறீங்கல, இப்படி ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கிறதே பெரிய மன குளிர்ச்சி, சந்தோஷமாக இருக்கு. நம்ம இந்த இது அடுத்தடுத்து இது அப்படியே தொடரணும். எங்களுக்கு தமிழர்களுடைய பண்பாட்டை வந்து மறக்கடிக்கும்படியான ஒரு நிகழ்வுலாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வருங்கால பிள்ளைங்களுக்கு இது நம்ம எடுத்து சொல்கிற மாதிரி இந்த இதெல்லாம் வந்துட்டு, அதுக்கு தமிழக முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. சரி, அழகழகாக நின்று கண்ணையும் கருத்தையும் ஈர்க்கிற இந்த மூணு அலங்கார ஊர்திகளில் அப்படி என்னதான் சிறப்புன்னு பார்ப்போமா? முதல் ஊர்தியில் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த மருது சகோதரர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார், வேலுநாச்சியாரோட படை தளபதி குயிலி, கட்டபொம்மன், ஒண்டி வீரன், பூலித்தேவன், அழகு முத்துக்கோன், இப்படி வீர தமிழர்கள் அணிவகுத்திருக்காங்க. ரெண்டாவது அலங்கார ஊர்தியில் மகாகவி பாரதியார், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார், தியாகி சுப்பிரமணிய சிவா, இப்படி சுதந்திர போராட்ட வீரர்கள் அணிவகுத்திருக்காங்க. மூணாவது அலங்கார ஊர்தியில் சமூக சீர்திருத்த சிற்பியான தந்தை பெரியார், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், ராஜாஜி, கர்மவீரர் காமராஜர், ரெட்டைமலை சீனிவாசன், தீரன் சின்னமலை, கொடிகாத்த குமரன், கண்ணியமிகு காயிதமில்லத், இப்படி தமிழ்நாட்டு வரலாற்றின் நாயகர்கள் அணிவகுத்திருக்காங்க. வேலுநாச்சியார் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போராடினாங்க, அதனால் அவங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும், அவங்களுக்கு 8 லாங்குவேஜ் கிட்ட தெரியும். அவங்க பிரிட்டிஷ் கிட்ட போராடினால அவங்க வந்து சிவகங்கையின் வீரப்பெண்ணுன்னு சொல்லுவாங்க. மெரினா கடற்கரையில் கம்பீரமாக நின்று இருக்கிற இந்த மூணு அலங்கார ஊர்திகள்கிட்டையும் போய் நின்று பார்க்குறப்போ நம்ம காதில் ஒரு விஷயத்தை அது கிசுகிசுப்பாக சொல்லுது. அது என்ன தெரியுமா? அடித்து ஆடுறதில் தமிழனுக்கு நிகர் தமிழன் தான். மக்களின் சேனல் கரண்ட் டிவி எல்லாமே வேற லெவல்.